அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். ராஜபக்சகளின் மும்முனை மோதல், தென்னிலங்கை அரசியலில் மாற்றம் வருமா? 48 நாட்களில் 11 எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்கள் பதிவு, சிஐடி விசாரணைக்கு எதிர்க்கட்சி அழைப்பு. எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு தொடர்பில் விசேட விசாரணை குழுவை நியமித்தார் ஜனாதிபதி. யாழ் கடற்கரை ஓரங்களில் தொடர்ந்து கரையொதுங்கும் சடலங்கள். ஒமிக்ரோன் இலங்கைக்குள் பரவுவதை தாமதிக்கவே முடியும், வெளிவந்துள்ள எச்சரிக்கை. யாழ் மாநகர சபையின் தூய நகரம் வேலை திட்டம் நாளை மறுதினம் திறப்பு. அடிமை நிலையில் இருக்கிறோம் என்ற உணர்வு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும், அருட்தந்தை மா சக்திவேல். பராக்கிரம பாகு மன்னனுக்கு பின் நானே நாட்டை அரசியலில் தன்னிறைவு அடைய செய்தேன், எஸ்பி திசாநாயக்க. யாழ் தீவக பகுதிகளிலும் கொட்டி கிடக்கும் வளம், நாடாளுமன்றத்தில் அறிவித்த அமைச்சர். யாழ் புங்குடுதீவில் வெள்ளத்தில் மூழ்கிய 25 வீட்டுத்திட்ட கிராமம். இலங்கையை பொறியில் இருந்து காப்பாற்றியிருக்கிறோம், சீனா வெளியிட்ட பகிரங்க அறிவித்தல். யாழ் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் யாழ் இந்திய துணை தூதருடன் சந்திப்பு. வரலாற்றின் முதல் தடவையாக யாழ் மாநகர சபையின் அமர்வு செங்கோலுடன் இன்று இடம்பெற்றது. மதுபான கடைகளுக்கு எதிராக கிளிநொச்சி பிரதேச செயலகம் முன்பாக போராட்டம். மாதகளில் இன்றும் காணி சுவீகரிப்பில் கடற்படை, மக்களின் தலையீட்டால் இடைநிறுத்தம். மியன்மாரிலிருந்து 20,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி. சர்வதேசமே நீதியை தா, காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஆர்ப்பாட்டம். மீண்டும் இலங்கை முடக்கப்படுகிறதா, சற்று முன்னர் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். இலங்கையின் அரசாங்க அமைச்சர்கள் மீது சபாநாயகர் குற்றச்சாட்டு. தொடர்பது விரிவான செய்திகள். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் உள்ள அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு முன்னால் இன்று காலை 9:30 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. வலிந்து காணாமல் போனோருக்கு மரணச்சான்றிதழ் வேண்டாம், இழப்பீடு வேண்டாம், காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் வேண்டாம், சர்வதேசமே நீதியைத்தா போன்ற பல்வேறு கோஷங்கள் இதன்போது எழுப்பப்பட்டன. ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் போனவரின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போராட்டம் நடைபெற்ற பகுதியில் போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். எங்களுக்கு தாரத்தை சேர்த்து வழங்குங்கள், எங்களுக்கு தேவையில்லை,
எங்களுக்கு மரண சாட்சியாரம் வேண்டாம், மரண சாட்சியாக வேண்டி எங்களை பிள்ளைகளுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு தாம்பூலம் செய்திருக்கவா? எங்களுக்கு மரண சாட்சியார் எங்களுக்கு தேவையில்லை. நான் இதோட முடிக்கிறது என்னால் இயலாது, என்னால் கைக்க இயலாது. எங்களுக்கு ஏதும் தேவையில்லை, எங்களுக்கு அந்த இடமே தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இந்த விசாரணைன்ற எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு ஐநா தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். சர்வதேச மட்டத்தில் யாரும் இல்லையா? இந்த கொடுப்பனவை கொடுப்பதற்கும் இழப்பீடு கொடுப்பதற்கும் மரண சாட்சிகள் கொடுப்பதற்கும் தடை செய்வதற்கு சர்வதேச மட்டத்திலேயோ யாரும் புலம்பெயர்ந்த மக்களையோ யாரும் இதை கூற விரும்பவில்லையா? இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி கமலா ஹாரிஸ்னிட்ட நான் தாழ்மையாக ஒரு பன்னெண்ட ரீதியில் இந்த இலங்கை தமிழ்லேருந்து கேட்குறேன். எங்களுடைய பிரச்சனையை தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வையும் எங்களோட பிள்ளைகளை ரத்த பரிசோதனை டிஎன்ஏ செய்து எங்களை மீட்டு தர வேணும்னு எங்களை தாழ்மையிடம் சர்வதேச அத்தனை நாட்டில் உள்ள அத்தனை ஒவ்வொரு மக்களையும் கேட்டு நிற்கிறேன். நன்றி, வணக்கம். யாழ் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கும் யாழ் இந்திய துணை தூதுவருக்கும் சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் அன்னராசா உள்ளிட்ட பிரதிநிதிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவரை யாழ் இந்திய துணை தூதரகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வரலாற்றில் முதல் தடவையாக யாழ் மாநகர சபையின் அமர்வு செங்கோலுடன் இன்று இடம்பெற்றது. மாநகர முதல்வர் புஷ்பலிங்கம் மணிவண்ணனின் தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. மாநகர முதல்வரின் வேண்டுகோளுக்கு அமைய அண்மையில் குகபதமடைந்த நெல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் 10வது நிர்வாக அதிகாரி குகஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியாரின் நினைவாக நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானம் யாழ் மாநகர சபைக்கு செங்கோல் ஒன்றினை வழங்கியது. நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் 11வது நிர்வாக அதிகாரி குமரே சயந்தின் குமாரதாஸ் மாப்பாண முதலியாரின் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட செங்கோலுடன் வரலாற்றில் முதல் தடவையாக இன்றைய மாநகர அமர்வு மாநகர முதல்வர் தலைமையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாதகல் கிழக்கு பகுதியில் கடற்படையினரின் தேவைக்காக தனியார் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி இன்றைய தினமும் தற்காலிகமாக பொதுமக்களால் நிறுத்தப்பட்டுள்ளது. மாதகல் கிழக்கு J150 கிராம உத்தியோகத்தர் பிரிவு குசுமந்துறையில் தனியாருக்கு சொந்தமான ஒரு பரப்பு காணி கடற்படையினரின் தேவைக்கு சுவீகரிப்புக்காக அளவீட்டு பணிகள் இன்று நில அளவை திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவிருந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு 11 மணியளவில் கடற்படையினர் தமது வீட்டுக்கு வருகை தந்து காணியினை வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்து கையொப்பம் வைக்குமாறு கேட்டதாக காணி உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்துவதற்காக குறித்த இடங்களில் ஒன்று கூடிய காணி உரிமையாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது கடற்படையினர் கொட்டான்களுடன் குவிக்கப்பட்டு மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். காணியினை அளப்பதற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டதை அடுத்து அளவீட்டு நடவடிக்கைகளை தற்காலிகமாக கைவிட்டு நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் அவ்விடத்திலிருந்து சென்றுள்ளனர். தொடர்ந்தும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் கிராம மக்கள் கடற்படை முகாமிற்கு முன்பு அமர்ந்திருந்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த இளவாலை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கலந்துரையாடியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எதிர்வரும் 2ஆம் திகதி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அழைத்து கலந்துரையாடுவதாக வாக்குறுதி வழங்கியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்கள்
ஏய் வா வா अरे बेगुन लेके अंदर में इधर आई थी कार को मैडम सुन तो करो आई थी कार में इतने नानी की अरे इधर यार इधर पर तीन लोग मटे मटे अरे वो बोल इधर पर तीन लोग मटे प्लेस और मंदिर इतना मटे एयर का तमिल का एक पानी तमिल का तमिल का ये वाला वेल रहा है वहां जा बंदे मणिका ஆ அந்த நேரத்துல மேக்க கெட்ட உங்களுக்கு வீட்டு போறது இங்கனே வீட்டுல இருந்து வந்து என்ன பக்கத்துல உங்க காணியை கொடுக்க விருப்பமானு கேட்டேன் மேக்க இடமா வகலட்ட தெண்ட கேமத்தி வைக்கல மேக்க ஏதாவது காரே வச்சே கடவே மதினாவோ जीएसएम நான் சைன்ல கணக்கு நாம பரதேயே போச்சோம் யாகியா திரும்ப மாகி கிடகத்தன கொடாடோ மேக சம்பந்தே ஏஜிக்கு ஜிஎஸ்க்கு சொல்லி கேளா ஏ சம்பந்தம் நான் கதா கரண்ட கிள கீழ தி அவர் அவரே பைக்கல சொன்னாரு அதுக்கு பிறகு நாங்க இரவு நேரம் தூக்கமா தூக்க நல்ல தூக்கத்துல இருக்கோம் கடலுக்கு போற மீனுக்கு கர கிரா 10 மணி இருக்கும் வந்து ஒளிப்பி ஐயா ஐயா ஒளிப்பி கையில தூ யார் ஹெல்ப் பண்ணது நான் கிடக்க யா மூதுட்ட வெட்ட அசௌட்ட என்ன உன இட்டியாலோ 10 டைவில नेवी के विजय कथी है विला मैं कथा कर ला मैं असंगर साइन पर साइन करा असंगर नहीं असंगर करा बैंड बुरी बैंड बुरी दिवानी है अरे संडी का एज जो पिछले बार था मंदे अंगल संडी का एज जो पिछले था मैं ये मार करेंगे अब अंगल करेंगे मैं बिना दे सब तो उड़ान भुआएंगे बुढ़ाने लगा अंदर अच्छा அதுக்கு ஆக்சன் எடுக்க வேண்டும்ன்றதா எங்களுடைய இது ஏவுக்கு பலக்கரம கண்டதுல சொல்றீங்க ஏகனதமா ஆக்சன் கண்டதுல எல்லாம் அவ சம்மதிக்காமல் ராணுவத்தின்டையும் போலீசையும் பயன்படுத்தி பலு கட்டாயமாக ராணியை பெற்றுக்கொள்றதுன்றது சட்டம் இந்த நாட்டில் இல்லைன்றதுதான் அர்த்தம் ஒரே நாடு பயவெல்லாம் அசங்கல்லதி நாங்கள் கொடுத்து போட்டு பொம்பளை அயலட்டத்தில் இருக்கணும் அயலட்ட வீட்டில் குடும்பம் இருக்கணும் கடைசி வந்தாலும் நாங்கள் கொடுக்க விட வீட்டுக்காரர் ரோமண்டாலும் நாங்கள் விடமோ ஊர்க்கணும் விட மாட்டோம் வீட்டுக்காரர் அச்சுறுத்தியாவே வேண்டினாலும் மங்களையாவே கொடுக்கல நாங்கள் விட மாட்டோம் ஓ இரவு 11 மணி வந்து கையெழுத்து வேண்டினவே தவப்பன டைம் ஆன டைம் எங்களோட இருக்குன்னு தெரியாது அதே நிலவில் வருவாங்க கள்ள நேரம் பகல்ல வந்து வேண்டி இருக்கலாமே இரவில் வர வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு மாதகல் குசுமந்தர பிரதேசத்தில் பகுதியில் வந்து இராணுவத்துக்கு எதிராக எங்களோட காணிகளை சுவீகரிப்பது தொடர்பாக இந்த மாதகல் குசுமந்தர பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இராணுவமும் கடற்படையும் வந்து எங்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக வந்து துப்பாக்கிகள் சகிதம் வந்து நிற்கின ஆனால் மக்களும் பிரதிநிதிகளும் துணிவோட இந்த இடத்துல நின்று இந்த பிரதேசத்துக்குரிய ஒரு சுபீட்சத்தை பெற்றுக் கொடுக்கணும் என்று நிற்கிறோம் நேற்றும் இதே பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்றது ஆனால் அதற்கும் எதிராக இன்றும் வந்து நிற்கிறார்கள் மக்கள்
मूल मूल वेलने प्रदेश सेलालर प्रिवेकुट्पट्ट पुंगुडदीव मुदलां पट्टारं जे 28 किराम सेवियालर प्रिवेलुल्ल 25 वीट्टुत्त किरामतिल वसिकं 25 कुडुम्बंगल तोडरुं मले कारणमाक पादी पड़ेंदुलनर अतोड वीडुकलुक्कु सेल्लुं वीदियुं वेल्लत्तिल मूल्की उल्लदाल मक्कलुडिय पोक्कुवरत्तुम पादिक्कप्पट्टुल्लमै कुरिप्पिडत्तक्कदु नान वेलने प्रदेश उरुप्पिनर कर्णाहरन नावलन तत्पोळुधु नांगल पुंगुडदीव अमैयप्पेट्ट 25 वीट्टुत्त पगुदियिल निक्किरोम वीटतिटानीकाल मकम कटिक पूर्ति इलुपर नील राम आूर्ति ओर पूर्ति कुबंगे श्रीकाले उपयोगपील मूल राम नवंबर मद मिवी बाधि बाधक वीट तट इं अट वीदान இந்த பகுதிக்கேற்ற நீர் தேக்கம் நீர் தேங்கும் இடமான இந்த பகுதிக்கேற்ற அளவில் உயரமாக அமைக்கப்படாதனால் தற்பொழுது இந்த பாதை மக்கள் செல்வது கூட மிகவும் சிரமப்படுகிறார்கள் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றது வீதி கூட அந்த சிரமத்தின் மத்தியிலும் 25 தற்பொழுது 14 குடும்பம் அளவில் தற்காலிக வீடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளார்கள் ஏனையவர்கள் தற்காலிக வீடுகள் கூட கிடைக்கப்படாத நிலையில் இந்த பகுதியிலே வசித்து இந்த வள சிரமத்தின்கீழும் வசித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு பாடசாலை செல்லும் மாணவர்கள் கூட பலர் இருக்கின்றார்கள் அவர்களோட இந்த வெள்ளத்தில் தான் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது எனவே அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்பகுதிக்கான இந்த வீதியை சிரம சீர் செய்வதோடு இப்பகுதிக்கான குடிநீர் பிரச்சனைகளும் இருக்கின்றது அடுத்தது மலசுல கூட வச பிரச்சனைகள் கூட இருக்கின்றது அவர்களுடைய அடிப்படை வசதிகள் செய்து வீட்டு திட்டத்தை வீடுகளையும் மீண்டும் திருத்தி அமைத்து கொடுத்து தூய நகரம் வேலை திட்டத்தின் கீழ் தியாகி அறக்குடை நிறுவனத்தின் நிதி பங்களிப்புடன் புனரமைப்பு செய்யப்பட்ட ஆரியகுளம் மகள் வீட்டும் திடல் திறப்பு விழா நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளதாக ஜாழ் மாநகர சபை அறிவித்துள்ளது யாழ் மாநகர சபையின் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையில் இவ்விழா இடம்பெறவுள்ளது பிரதம அதிதியாக வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கலந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது நாம் அடிப நிலையில் இருக்கின்றோம் என்ற உணர்வு தூண்டப்படுமாய் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என ஆட்சியாளர்கள் உணர தவறுவது ஏன் எனவும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருத்தந்தை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசியல் கைதிகளாக நீண்ட நாட்கள் தடுப்பு காவலில் இருந்து விடுதலையானவர்களையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் வாழ விடுங்கள் அல்லது வழி விடுங்கள் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு நாடு என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து மக்களுக்கும் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் நடமாடும் சுதந்திரம் என்பன உண்டு இதனை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் போலீசாருக்கும் உள்ளது இத்தகைய சுதந்திரமும் பாதுகாப்பும் அரசியல் கைதிகளாக சிறையிலிருந்து விடுதலை பெற்றவர்களுக்கும் முழுமையாக கிடைக்க வேண்டும் இதனை விடுத்து விசாரணை என அழைப்பு விடுப்பது தங்களை இரகசிய போலீசாரும் புலனாய்வாளர்களும் பின்தொடர்கிறார்கள் என்று உணரச் செய்வது அடிப்படை உரிமை மீறலாகும் இது தொடரக்கூடாது என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு ஆட்சியாளர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றது முன்னாள் அரசியல் கைதியான வவுனியாவைச் சேர்ந்த செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் திகதி விசாரணைக்கென கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இது அரசியல் கைதியாக இருந்து விடுதலை பெற்றவர்களுக்கு பின்னால் புலனாய்வாளர்கள் கழுகு கண்களோடு உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது அரசியல் கைதிகளாக நீண்டகாலம் சிறை வாழ்க்கையை அனுபவித்த பின்னர் விடுதலையானோர் தனது குடும்ப உறவுகளோடு சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் நடமாடி விடுதலையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் நாம் தொடர்ந்தும் கண்காணிக்கப்படுகிறோம் எனும் உணர்வுக்குள் அவர்களை தள்ளுவதும் விசாரணைக்கு அழைப்பதும் அவர்களின் மகிழ்வை இல்லாதொழித்து திறந்தவெளி சிறைக்குள் நாம் இருக்கின்றோம் எனும் மனநிலையை தோற்றுவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது புலி பயங்கரவாதிகளை தோற்கடித்து விட்டோம் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்து விட்டோம் என வெற்றி விழா எடுப்பவர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் அரசியல் கைதிகள்
தன் குடும்ப உறவுகளோடு வாழ்வை தொடர அனுமதிக்க வேண்டும். இது மறுக்கப்பட்டு நாம் அடிமை நிலையில் இருக்கிறோம் என்ற உணர்வு தூண்டப்படுமாயின் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என ஆட்சியாளர்கள் உணர தவறுவது ஏன்? போர் வெற்றி என்பது மக்களை அடிமையாக்குவதல்ல, மக்களது சுதந்திரமானதும் கௌரவமானதுமான வாழ்வை உறுதி செய்வதாகும். அது இன்று முன்னாள் அரசியல் கைதிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைக்கவில்லை என்பதனை இவ்விசாரணைக்கான அழைப்பு வெளிப்படுத்துகின்றது. அரசியல் கைதிகளாக நீண்ட நாட்கள் தடுப்பு காவலில் இருந்து விடுதலையானவர்களையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் வாழ விடுங்கள் அல்லது வழியை விடுங்கள் என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு வேண்டுகோள் விடுப்பதோடு சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் ஐநா மனித உரிமை ஆணையகம் வருடாந்த திருவிழாவை நடத்துவதோடு நின்றுவிடாமல் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாக்க முனைப்பு காட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் மதுபான சாலைக்கான அனுமதி வழங்குவது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் ஏற்பாட்டில் 19 பேர் கொண்ட குழுவினர் பிரதேச செயலகம் முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். பெரிய பரந்தன் பகுதியில் மதுபான சாலை ஒன்றுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் இன்றைய தினம் கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கும் நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிராம மட்ட அமைப்புகளின் பங்கு பற்றுதல் இன்றி, அதாவது கிராம அபிவிருத்தி சங்கம், ஆதர் கிராம அபிவிருத்தி சங்கம், பாடசாலை சமூகம், கிராம மட்ட அமைப்புகளின் எந்த பங்குதலுமின்றி குறித்த கவனயீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கிராமத்தில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் இந்த மதுபான சாலை அமைக்க உள்ள பகுதிக்கு அண்மித்த கிராமங்களில் அதிகளவில் மக்கள் வாழும் கிராமங்கள் அதிகளவில் காணப்படும் நிலையில் குறிப்பிட்ட ஒரு சிலரின் பங்கு பற்றுதல்களுடன் அரசியல் தலையீட்டின் காரணமாக எதிர்ப்பு நடவடிக்கை தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்துக்கு வரும்போது மாத்திரமே முன்னிலை அமைச்சர்கள் அனைவரும் பாராளுமன்றத்துக்குள் வருவதாக சபாநாயகர் மகிந்த ஜாபாபேபத்தன குற்றம் சாட்டியுள்ளார். அப்படியெனில் நாள்தோறும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வரவேண்டி இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு கொள்கலன் வெடிப்புகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்னிலை அமைச்சர்கள் எவரும் பிரசன்னமாயிருக்கவில்லை. இதனையடுத்து சபாநாயகர் இந்த கருத்தை வெளியிட்டார். நாட்டின் முக்கிய பிரச்சினைகளுக்கு பதில் கூற வேண்டிய பொறுப்பு முன்னிலை அமைச்சர்களுக்கு உள்ளது. இதிலிருந்து விலகியிருக்க முடியாது. இது கவலைக்குரிய விடயமாகும். எனவே முன்னிலை அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு சமூகமளித்து பொறுப்பு குரலை நிறைவேற்ற வேண்டும் என்று சபாநாயகர் அரசாங்க கட்சி பிரதம அமைப்பாளர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் தெரிவித்தார். இலங்கை மீண்டும் முடக்கப்படுவது தொடர்பில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அமைச்சரவை இணை பேச்சாளரும் பெருந்தோட்ட அமைச்சருமான ரமேஷ் பத்ரன் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்கான நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இருந்தாலும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது எதிர்காலத்திலும் நாடு முடக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றார். 20,000 மெட்ரிக் டன் அரிசியை மியான்மரில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணபத்தன தெரிவித்துள்ளார். பற்றாக்குறையின்றி போதுமான அளவு அரிசியை நுகர்வோருக்கு விநியோகிப்பதற்கும் பாதுகாப்பான கொள்ளளவை பேணுவதற்கும் இயலுமான வகையில் 100,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு 2021 செப்டம்பர் மாதம் 27 தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசாங்கத்திடமிருந்து அரசாங்கத்திற்கு எனும் அடிப்படையின் கீழ் இலங்கை அரசாங்கம் மற்றும் மியான்மர் அரசாங்கத்திற்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் பிரகாரம் 20,000 மெட்ரிக் டன் அரிசியை ஒரு மெட்ரிக் டன் 460 அமெரிக்கன் டாலர்களுக்கு வரையறுக்கப்பட்ட இலங்கை வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்வதற்கான வர்த்தக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேற்குலக கடற்பொறியிலிருந்து இலங்கை சீனா காப்பாற்றியதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. 2017 இலங்கை அரசாங்கம் மம்பாந்தோட்டை துறைமுகத்தை குத்தகைக்கு விட தயாராகிய நேரத்தில் சீனா உதவுவதற்காக முன்வந்து இலங்கையை கடன்பொறியிலிருந்து காப்பாற்றியது எனவும் சீன தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச பிணைமுறி பத்திரங்களுக்கு செலுத்த டொலர் இல்லாத காரணத்தினாலேயே இலங்கை கடந்த 2017 மம்பாந்தோட்டை துறைமுகத்தை குத்தகைக்கு வழங்கியது. இதனை விடுத்து சீனாவின் எக்ஸிம் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடனுக்காக இலங்கை அரசாங்கம் மம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு வழங்கவில்லை எனவும் சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நோக்கினால் இலங்கை சிக்கவிருந்த சர்வதேச கடன் பொறியிலிருந்து சீன அரசாங்கம் உதவியுள்ளது. அத்துடன் இலங்கை இதுவரை பெற்றுக்கொண்டுள்ள சர்வதேச கடன்களில் சீனாவிடம் 10% கடனையே பெற்றுள்ளது.
அது 3,388.2 மில்லியன் டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கியை மேற்கோள் காட்டி சீன தூதரகம் தனது டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளது. எமது கடல் எல்லைகளில் மட்டுமல்ல ஜால் தீபகத்திலும் எண்ணெய் வளம் உள்ளதாக அவதானிக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் இந்த ஆய்வுகள் வெளியாகும் என வலுசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற குளிர்நிலை விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மழைக்கால நிலை மாறினாலும் கூட அடுத்த 40 நாட்களுக்கு தேவையான உராய்வு எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பாடும் என பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு நாம் இடமளிக்கவில்லை. ஆகவே எக்காரணம் கொண்டு நாட்டில் மின் தட்டுப்பாடு ஏற்படாது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலைமைகளை கூறினார். சாதாரண நிலைமைகளுக்கு அமைய அவர் கூறுவது நடக்கக்கூடிய விடயமே. எனினும் கடந்த 15ஆம் தேதி சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடிய வேளையிலும் 79,000 மெட்ரிக் டன் உராய்வு எண்ணெய் தமது எண்ணெய் குதங்களில் இருந்தது. கடந்த கால மழைக்கால நிலை காரணமாக நீர்மின் பாவனை 50 தொடக்கம் 55% அதிகரித்த காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் உராய்வு எண்ணெய்க்கான கேள்வி வரவில்லை. ஆகவே இப்பொழுதும் எமது எண்ணெய் குதங்களில் முழுமையாக உராய்வு எண்ணெய் சேமிக்கப்பட்டுள்ளது. மழைக்கால நிலை நின்றாலும் கூட அடுத்த 40 நாட்களுக்கு தேவையான உராய்வு எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் வெகு விரைவில் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் இயக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். ஆகவே எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மின்வெட்டு ஏற்பட எந்த வாய்ப்புகளும் இல்லை. அதேபோல் டொலர் தட்டுப்பாடு உள்ள நிலையில் இறக்குமதியில் சுகாதார சேவைக்கும் எரிபொருள் இறக்குமதிக்கே முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். எனவே எக்காரணம் கொண்டு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. வெகு விரைவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு நாம் இடமளிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பராக்கிரம பாகும் மன்னனுக்கு பின் கமத்தொழில் அமைச்சரான நானே நாட்டை மீண்டும் அரசியல் தன்னிறைவடைய செய்ததாக ஸ்ரீலங்கா பொதுஎன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் சிரேஷ்ட உறுப்பினரான தான் தற்போது பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினராக வெறுப்பிலும் துக்கத்திலும் காலத்தை கடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி திசநாயக்க இதனை கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்லாது ஒரே இடத்தில் ஸ்தம்பித்துள்ளது. நாட்டு மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில் உள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் ரிசாட் பதியுதீன் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகியோருக்கு தெளிவான தொடர்பு இருக்கிறது என்பதை நான் சாட்சியங்களுடன் தொடர்ந்தும் தகவல்களை வெளியிட்டு வந்தேன். அவர்களுடன் இருக்கும் அரசியல் உடன்பாடுகள் காரணமாக சட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை. நாட்டொன்றை அபிவிருத்தி செய்ய வேண்டுமாயின் நாட்டின் காணிகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு பணத்திற்கு விற்பனை செய்ய வேண்டும். சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் தமது நாட்டின் காணிகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்ததன் மூலம் அவர்கள் முதலீடு செய்த சந்தர்ப்பம் வழங்கியதால் முன்னேறியுள்ளன எனவும் எஸ்பி திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒமிக்ரோன் பரவல் ஏற்படுவதை தாமதிக்க மாத்திரமே முடியும் என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த புதிய தொற்று எந்த நேரத்திலும் நாட்டுக்குள் பிரவேசிக்க ஏதுக்கள் உள்ளன. இந்த நிலையில் நாட்டுக்குள் இந்த தொற்று வருவதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலும் தம்மால் தொற்று ஏற்படுவதை தாமதிக்க மாத்திரமே முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மருதங்கேணி கடற்பகுதியில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. 4 நாட்களில் கரையொதுங்கிய 4வது சடலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை வல்வெட்டித்துறை, மணற்காடு ஆகிய கரையோரத்தில் இரு சடலங்களும், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நெடுந்தீவு கடற்பரப்பில் ஒரு சடலமும் கரையொதுங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் மருதங்கேணி கடற்பகுதியிலும் ஒரு சடலம் இவ்வாறு கரையொதுங்கியுள்ளது. கரையொதுங்கிய 4 சடலங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் தெரியாத நிலையில் சடலங்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் உள்ளன. சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிவாயு சிலிண்டர்கள் தீப்பரவலுக்கு உள்ளாகுதல் அல்லது வெடிப்புக்கு உள்ளாகும் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை செய்ய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் விசேட நிபுணர்களின் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களில் கடந்த சில தினங்களில் தொடர்ச்சியாக எரிவாயு சிலிண்டர்களுடன் தொடர்புடைய வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்ற நிலையிலேயே ஜனாதிபதி குறித்த குழுவை நியமித்துள்ளார். இந்த குழுவின் உறுப்பினர்களாக 8 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஜனாதிபதி ஊடகப்பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. குழுவின் உறுப்பினர்கள் விபரம்.
பேராசிரியர் சாந்த வல்புல மொரட்டுவ பல்கலைக்கழகம், சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன், பேராசிரியர் அஜித்ரி சில்வா மொரட்டுவை பல்கலைக்கழகம், பேராசிரியர் WDW ஜெயதிலக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம், பேராசிரியர் பிரதீப் ஜெயவீர, பேராசிரியர் நாராயணன் சிறிமுத்து இலங்கையின் புதிய உற்பத்தியாளர்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர், கலாநிதி சுதர்சன சோமஸ்ரீ கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம், சுஜீவ சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர் தரநிர்ணய நிறுவனம். 2 வாரங்களுக்குள் விசாரணைகளை நிறைவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இழந்து போன ஆட்சியை பிடிக்க வேண்டுமென விடாமுயற்சியுடன் கூட்டணியாக களமிறங்கி மிகப்பெரிய வெற்றி பெற்று அரியாசனம் ஏறிய ராஜபக்சாக்களுக்கு இடையில் முருகன் நிலை தீவிரமடைந்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றது. சிறுபான்மை மக்களின் அமோக வாக்குகளை பெற்று அசைக்க முடியாத அரசாங்கம் என்ற இருமாப்புடன் நகர்ந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக தொடங்கின. இராணுவத்தில் பல அசாத்தியங்களை நிகழ்த்திய ஜனாதிபதி கோட்டாபய அரசியல் சார்ந்த அரசாங்கத்தையும் இலகுவாக முன்னெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையையும் நலிவடைந்து வருகின்றன. இதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக உலகை அச்சுறுத்தும் கோவிட் பரவலாகும். ஏற்கனவே மிகவும் மோசமான நிலையில் இருந்த இலங்கையின் பொருளாதாரம் தற்போது அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அதனை காப்பாற்றும் தீவிர முயற்சியில் ராஜபக்சக்கள் ஈடுபட்டாலும் அது பாரிய முரண்பாடுகளை ஏற்படுத்துவதாகவே தெரிய வருகிறது. ராஜபக்ச சகோதரர்கள் என்ற ஒரே நாமத்தில் ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது மஹிந்த, கோட்டாபய, பசில் என்ற 3 பிரிவுகளாக பிரிந்து செயற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் பல்வேறு சுமைகளை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்துவதாக ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலின் போது ராஜபக்சகளால் உறுதிமொழி வழங்கப்பட்டது. ஆனாலும் காலத்தின் கோலம் அனைத்தும் தலைகீழாக்கி மக்களின் உயிரை பறிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையை நன்கு உணர்ந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான கோட்டாபய அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக மஹிந்த ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இருமுறை ஜனாதிபதியாகவும் பலமுறை பிரதமராகவும் செயற்பட்ட மஹிந்த அனுபவம் வாய்ந்த அரச தலைவராகும். எனினும் அவரின் முடிவுகள் நிராகரிக்கப்படுவதுடன் அரசியலில் புதிதாக நுழைந்துள்ள கோட்டாபய முடிவுகளை எடுக்கும் சக்தியாக உள்ளார். சம்பிரதாய நடைமுறைகளை தவிர்த்து தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும் வகையில் கோட்டாபயவின் செயற்பாடுகள் உள்ளதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவிக்கின்றனர். அதில் ஒன்றுதான் ரசாயன பசலைக்கு பதிலாக சேதன பசலையை பயன்படுத்துவது என்பதாகும். தற்போது பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் எதிர்காலத்தில் அது சாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது கோட்டாபயவின் நம்பிக்கையாகும். ஜனாதிபதியாக மஹிந்த இல்லாத போதும் பெரும்பாலான சிங்களவர்களால் மஹிந்தவே ஜனாதிபதி என்ற எண்ணம் இன்றும் மனதளவில் உள்ளது. வெற்றிகரமான அரச தலைவராக அவர் மக்கள் மத்தியில் மாறியுள்ளார். அதற்கு ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் சிங்கள மக்களுடன் மஹிந்த கையாண்ட உத்தியின் வெளிப்பாடும் வெற்றியும் இதுவாகும். தற்போதைய ராஜபக்சகளுக்கு இடையிலான மோதல்களுக்கு இதுவே பிரதான காரணமாக அமைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இவ்வாறான மக்களின் எண்ண ஓட்டம் அடுத்த தவணைக்கான கோட்டாபயவின் ஜனாதிபதி கனவு நிராசையாகவும் வாய்ப்புகள் உள்ளன. இதனை நன்கு உணர்ந்து கொண்ட கோட்டாபய உள்ளக ரீதியாக பல்வேறு காய் நகர்த்தல்களை முன்னெடுத்து வருகின்றார். அதன் பிரதான அங்கமாக நிதியமைச்சை மஹிந்தவிடமிருந்து பறித்து பசிலிடம் கொடுத்ததாகும். இந்த செயற்பாடுகளை அடுத்து மஹிந்த தரப்புக்கும் கோட்டாபய தரப்புக்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரிக்க தொடங்கின. தற்போதைய நிகழ்வுகளால் மனமுடைந்த மஹிந்த ஆட்சியிலிருந்து விலக உள்ளதாகவும் அடுத்த பிரதமராக நாமல் ராஜபக்சவை களமிறங்க உள்ளதாகவும் பல தகவல்கள் வெளியாகின. இது குறித்து ராஜபக்ச சகோதரர்களுக்கு இடையில் பல உடன்பாடுகளும் எட்டப்பட்டதாக பல சிங்கள ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற புதிய கட்சி குறுகிய காலத்தில் அசாத்திய வெற்றிகளை பதிவு செய்து அரசியல் தளத்தில் அதிகம் பேசப்பட்டது. இதன் பிரதான மூளையாக செயற்பட்டவர் பசில் ராஜபக்ச. பசிலின் அரசியல் சாணக்கியம் ஐக்கிய தேசிய கட்சியை எந்தவொரு ஆசனங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு படுதோல்வி அடைய வைத்தது. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியுள்ள ஜனாதிபதி கோட்டாபய மஹிந்தவை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது. ராஜபக்ச சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கும் உள்ளக மோதல்களை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது மஹிந்தவின் அண்மைக்கால செயற்பாடுகள். அரசியல் ரீதியான மற்றும் சம்பிரதாய ரீதியான நிகழ்வுகளில் மஹிந்த கலந்து கொள்வதை தவிர்த்து வருவதுடன் அதில் நாமல் ராஜபக்ச கலந்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சகளின் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் சமகால அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மைத்ரி அரசாங்கத்திலிருந்து விலகி மாற்று அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்த அதிக நேரம் செல்லாது என்று பகிரங்கமாக தெரிவித்தார். அதேவேளை ஆளும் தரப்பிலுள்ள உறுப்பினர்களும் மனமுடைந்த நிலையில் உள்ளதாக தெரிய வருகிறது.
இவ்வாறான சூழ்நிலை ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு தளமாக மாறவும் வாய்ப்புள்ளது. ராஜபக்சக்களின் மோதல் வெளிப்படையாக உச்சமடையும் வேளையில் அது தென்னிலங்கையில் பாரியதொரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதே தற்போதைய சூழ்நிலையாகும். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.